வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று மே மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு தூய யோவான் எழுதிய நற்செய்தி பதினான்காம் அத்தியாயம் மூன்றாம் திருவசனம் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேனேயாகில் நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடம் சேர்த்துக்கொள்வேன் அவர் வரும்பொழுது இயேசு தாம் சீடர்களை விட்டு பிரியும் முன்பு அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் மேலான நன்மைகளை இவர்களுக்கு ஆயத்தம் செய்யப் போகிறேன் என்பதனை இயேசு உறுதிப்படுத்துகிறார் அவர் இருக்கும் மகிழ்ச்சியான இடத்தில் அவர்களையும் கூட்டிச் செல்ல இரண்டாம் முறை உலகத்துக்கு வருவேன் என்கிறார் இயேசு சீடருக்கு அருளின வாக்குத்தத்தம் அவர்களுக்கு மட்டுமல்ல அவரை மீட்பராக ஏற்றுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் பொருந்துகிறது நமது வாசிப்பு பகுதியில் அதிகாரி எப்பொழுது வரக்கூடும் என விழிப்புடன் ஊழியர் இருந்தார்கள் இயேசு இங்கு நம்மிடம் இல்லை என நினைத்துக்கொண்டு எப்படியெப்படியோ நமது இஷ்டம் போல வாழ்கிறோம் ஆனால் நாம் இயேசுவுடன் முழுமையாக வாழவில்லை என அவர் அறிந்த பிறகும் நமக்காக இடத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு நம்மை சந்திக்க வருகிறார் இயேசு நம்மில் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார் ஏசு வரும்போது அவரது கூட்டத்தில் நாமும் இருப்போமா நான் போகிறேன் யுக முடிவு மட்டும் உங்களோடு இருக்கிறேன் நான் வருவேன் இந்த மூன்று வார்த்தைகளையும் இயேசுதான் சொன்னார் நமது பகுத்தறிவுக்கு இது புரியவில்லை ஆனால் கடவுளின் ஆவியானவர் நம் தேவைக்கு தக்க கொஞ்சம் கொஞ்சமாக இதை நமக்கு உணர்த்துகிறார் மகிழ்ச்சியுடன் நம்பி காத்திருப்போம் ஆயத்தமாக விழித்திருப்போம் சும்மா விழித்திருக்க வேண்டாம் கனவு காணவும் வேண்டாம் சீஷராக விழித்திருப்போம் பிரசங்கித்து விழித்திருப்போம் ஜபித்து விழித்திருப்போம் ஜபிப்போம் அன்பு இயேசுவே நீர் உலக மக்களுக்கு உயிரைக் கொடுத்து திரும்ப வரும்போது மாட்சிமையை வாக்கருளி நீரே நாங்கள் ஆயத்தமாக இருக்க அருள்தாரும் ஆமேன் உங்கள் கருத்துக்களை எஸ் எம் எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு என்ற எண்ணுக்கு எஸ் எம் எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள்